வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ க கண்டினியூ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் தயசே பாருங்கள் திருப்பி திருப்பி கேட்ட கொஸ்டினே வந்து தயசாக கேட்டுட்ருக்காதீங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து கால் ஃபோரை பற்றி வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் படிங்க படிங்கன்னு தான் சொல்லிட்டேன் ஸோ விருப்பம் இல்லைனா நீங்கள் வேறு என்ன எக்ஸாம் கூட போய் படிக்கலாம் சரிங்களா ஸோ திருப்பி திருப்பி வருமா கன்ஃபார்மாக சொல்லுங்கள் வருமா கன்ஃபார்மாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ படிங்க நம்பிக்கையாக படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நான் ஒரு நியூ பேட்ச் ஒன்று போட்டிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எதாவதுங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஆனால் ஷெடியூல் போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் எதுவுங்க வந்து டெலிகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக செகண்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த செகண்ட் பேஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகினுக்கிறாங்க செகண்ட் பேஞ்சில் இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்து போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ நம்ம டெலகிராம் லிங்கோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் வந்து லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம டென்த்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம பார்ட் ஒன்னு தான் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம மீதி பாதி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க சார் நேற்று நம்ம பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா ஹீட்னா என்னென்னு பார்த்தோம் ஹீட்டுக்குள்ள அளவீடுகள்லாம் பார்த்தோம் ஃபேரனீட்லேருந்து செல்சியஸ் எப்படி மாற்றுறது செல்சியஸ்லேருந்து ஃபேரனை எப்படி மாற்று கேள்வின் எப்படி மாற்றுறது அந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம் அடுத்து வெப்பத்தோட பண்புகள் பார்த்தோம் வெப்பம் வந்து அதிகமாக இடத்துல வந்து குறைவான இடத்துக்கு போகும் அப்படின்ற வெளிலும் பார்த்தோம் ஸோ அடுத்து வெப்ப ஆற்றலோட விளைவுகள் நீள் வெப்ப விரிவு பொருளோட பரும வெப்ப விரிவு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதுவரை நம்ம ஷார்ட் கட்டோடு பார்த்தோம் ஓகேங்களா ஷோ நான் இது ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்காது இருந்திங்கன்னா அதனோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் போய் வந்து அந்த பஸ்பாட் பாருங்கள் இது ஷார்ட்கட் அங்கே சொல்லியிருப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரவம் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவுகளில் நம்ம பார்த்தோம் கரெக்டாக சோ இந்த படம் நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோம் அதை தொடர்ந்து அப்போ நம்ம பார்க்க போகிறது வாயுக்களின் அடிப்படை விதிகள் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஸோ வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புப்படுத்தும் மூன்று அடிப்படை விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாரு எதை அதை தான் அழுத்தம் கன அளவு வெப்பநிலை சொல்ல நான் நல்ல வச்சுங்க மூணு 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 விதமான விஷயங்கள் வந்து இது வந்து தொடர்புப்படுத்துது எது எதுனா அழுத்தம் கன அளவு வெப்பநிலை இது மூணுத்தையும் தொடர்புபடுத்துது ஸோ இதான் இது என்னான்றாங்கடன்னா மூன்று விதமான விதிகள் இருக்காது மூன்றுத்தையும் தொடர்புபடுத்துகிறாள் என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாயில் விதி சார்லஸ் விதி அவட்ரா விதி ஸோ இந்த மூணு விதியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள் தான் ஸோ இந்த மூணு விதிகளை நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது வந்து பயில் விதி ஓகேங்களா ஸோ பாயல் விதி பாருங்கள் மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் அமையும் ஸோ பாருங்கள் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ஸ் இங்கே டெம்பரேச்சர் என்ன பண்ண சேஞ்ச் ஆக போகிறது இல்லை ஓகேங்களா இங்கே டெம்பரேச்சர் என்ன ஆக போகிறதில்லை சேஞ்ச் ஆக இல்லை ஆனால் வாயுவின் அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அந்த வாயுனோட எதுக்கு எதுக்கு எதிர்த்தகவில் இருக்குமா பெருமன் வால்யூமுக்கு வந்து எது தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள் பி டைரக்ட் ப்ரொபோஷ்னல் ஒன் பை வி ஓகேங்களா அப்போ வீணானது வால்யூம் இது வந்து ப்ரெஷர் சரிங்களா அப்போ ஒன் பை வீணானா இப்போ வி இன்க்ரீஸ் ஆனால் ஒன் பைல இருக்குது இல்லையா அப்போ என்ன ஆகும் வி இன்க்ரீஸ் ஆனால் அப்போது ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா குறையுன்னு அர்த்தம் பி இன்க்ரீஸ் ஆனால் வி குறையுன்னு அர்த்தம் அதுதான் இப்போ ஒன் பையில் இருக்கிறதுனால அந்த மீனிங் தான் அப்போ அதை தான் சொல்லியிருப்பாங்க வாயுவின் அழுத்தம் அவ்வாயு பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்போ இது அதிகரித்தா இது குறையும் அப்போ இந்த பாயில் வீதிப்படி நம்ம ப்ரெஷர் அதிகரித்தா அதனோட வால்யூம் அதனோட பருமன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது அது என்னான்றத நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் கேட்குற படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ப்ரெஷரில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அந்த டர்பனை மேல் நோக்கி இழுக்கிறப்போ அதனோட பருமன் நாயிருது பாருங்கள் அதிகமாகுதா ஸோ அந்த மூலக்கூடலுக்கான இடைவெளி வந்து அதிகமாகுதுனால அதனோட பருமன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகே செகண்ட் பாருங்கள் கீழ் நோக்கி அழுத்தும் போது பருமன் குறைகிறது அழுத்தம் அதிகரிக்கிறது இப்போ கீழ் நோக்கி என்ன பண்ணுறாங்க அந்த டர்புன் நல்லா பிரஷர் அங்கே வரானோ பயங்கரமா பயங்கரமாக பில்டாகுது ஆனால் அங்கே அதனோடய அணுக்களுக்கு இடையான அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறஞ்சி 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 அதனோட பருமன் அளவு என்ன ஆகுது குறையுது ஓகேங்களா அப்போ நல்லா பார்த்துங்க பிரஷர் குறையிறப்போ பருமனோட அளவு அதிகமாகுது ப்ரெஷர் அதிகமாக வரப்போ பருமனோட அளவு குறையுது ஓகேங்களா அப்போ அதான் எதிர்வீதம் தொடர்புடையது என்ன விதி பாயில் விதி ஓகேங்களா ஸோ பாயில் நம்ம பாயில் என்ன என்னோ எதனால் பாயில் பண்ணுவோம் ஹீட்டால் தானே பாயில் பண்ணுவோம் எதை நம்ம பாயில் பண்ணாலும் சரி ஹீட்டால் தானே பாயில் பண்ணுவோம் அப்போ இதில் எது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னா வெப்பநிலை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா மா வெப்பநிலை ரெண்டுத்துலையுமே என்ன பண்ண போகிறதில்லை மாற போகிறதில்ல ஆனால் எதிரானால் அழுத்த முகம் பருமனுக்கடியான தொடர்பு தான் இது அப்படி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுங்க பி தான் ப்ரொபோஸ்னால் ஒன் பை வி அப்படின்னு வச்சிங்க சரிங்களா அப்போ எதிர்விகித தொடர்புடையது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து வெப்பநிலை வந்து மாறா வெப்பநிலையாக இருக்கும் அந்த பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அழுத்தத்துக்கும் பருமனுக்கும் எதிர்விகிதம் தொடர்புடையது அதை ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சுனா அதை வச்சு இந்த விதியை நம்ம எழுதிடலாம் சரியா ஸோ அப்போ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து இது நான் பார்ப்போம் மாறா வெப்பநிலையில் மாறா நிறைய நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம் அதாவது பிவி ஈக்குவல் டு மாறிலி அப்போங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் அதே வந்து நல்லியல்பு கேஸாக இருந்தால் அந்த கேஸாக இருந்தால் அதனோட அழுத்தமும் சரி பருமனும் சரி என்னது சேஞ்ச் ஆக போகிறதுல அப்போ மாரிலி அப்படின்னா சொல்கிறாங்க தொகை என்னவாக இருக்கும் ஒரு மாறிலியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தால் நல்லியல்பு கேஸாக இருந்தால் ஸோ அது மட்டும் ஆபத்துங்க இப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலி அடுத்து சார்லஸ் விதி இதுக்கு இன்னொரு பேர் பாருங்க பரும விதி ஸோ சார்லஸ் விதிக்கு இன்னொரு பேர் என்னது பரும விதி ஸோ நான் வச்சுங்க பரும விதி ஓகேங்களா ஸோ பாருங்க ஜோக்கோ ஜோக்க சார்லஸ் என்பவர் இவ்விதியினை நிறுவினார் ஸோ அதனால் தான் அது வேற கடலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஜேக்கஸ் சார்லஸ் என்பவர் இவ்விதியினை நிறுவினார் யாரு ஜேக்க சார்லஸ் அதனால சார்லஸ் விதி அப்படின்னு சொல்றாங்க கூடவே அது பரும விதி அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் ஓகேங்களா அப்போ புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து எது மாற போகிறதில்ல அழுத்தம் வந்து மாற போகிறதில்ல அங்கே என்ன சொன்னேன் பாயில் பண்ணுறதுனா எதால் பாயில் பண்ணுவோம் வெப்பல வெப்பத்தலை பாயில் பண்ணுவோம் அப்போ வெப்பம் மாற போறதுல நான் ஆச்சுங்கன்னு சொன்னேன் ஓகேவா ஆனால் இங்கே பாருங்க இங்கே சாரில் இல்லை எது மாற போகிறதில்ல அழுத்தம் மாற போகிறதில்ல அப்போ நம்ம யாரை சாரன் கூடுவோம் நம்மளோட அயர் ஆஃபீஸர் தான் சாரன் கூடுவோம் அந்த அயர் ஆஃபீஸர் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுவாங்க அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க வேலை செய்ய வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ சாரணம் ஒன்னா உங்களுக்கு கர வேண்டியது ப்ரெஷர் அப்போ இங்கே எதுவும் மாற போகிறதில்ல ப்ரெஷர் மாற போகிறதில்ல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வாயுக்களின் பருமன் வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் இருக்கும் அப்போ பாருங்க இங்கே பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் தொடர்புப்படுத்துறாங்க அப்போ அந்த பருமன் ஒரு கூட தொடர்புடையதாக இருக்கும்னா வெப்பநிலைக்கு நேர்த்தகல் இருக்குமா அவன வி டேரக்ட் ப்ரொபோஷ்னல் டி அப்போ என்ன ஆடோனா வி இன்க்ரீஸ் ஆனால் டீ என்னாவோ டீ இன்க்ரீஸ் ஆகும் வி குறைஞ்சிதுரானா அப்போ டீ என்ன ஆகுதுன்னு அர்த்தம் குறைஞ்சிக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கேஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட விரிவடையும் கேஸ் என்னாவோ விரிவடையும் ஏன்னா அதனோட மூலக்கூறுகளுடைய வந்து தூர இருக்கிறதுனால அது நல்லா விரிவடைஞ்சு இன்னும் அது என்ன ஆகும் பருமன் வந்து அதிகரிக்கும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது என்னாவும் பருமன் அடையும் ஹீட்டு எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ மறுபடியும் அதனோட பருமன் அளவுனாவும் குறையும் ஓகேங்களா அப்போது பருமனுக்கு வந்து வெப்பநிலைன்னா தொடர்புடையது நேர்விகிதம் தொடர்புடையது எந்த விதி இது வந்து சார்லெஸ் விதி ஸோ இதில் அழுத்தம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து சார்னா அழுத்தம் ஆக வச்சு சொன்னேன் அப்போது வெப்பநிலைக்கு பருமன் வந்து நேர்விகிதம் தொடர்புடையது அல்லது விபைடி ஈக்குவல் டு ஒரு மாரிலி அங்கே பிவி ஈக்குவல் டு மாரிலின்னு நான் பார்க்குறோம் விபைடி ஈக்குவல் டு மாரிலி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் தேர்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது அவகோட்ரா விதி ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியம் ஸோ நான் தெரிஞ்சு இது வந்து நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இதை கேட்டிருக்காங்க அவகாட்ரா விதி நான் பார்க்கலாம் அவகோட்ரா விதியின்படி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் இங்கே பாருங்கள் வெப்பநிலையை மாற போகிறதில்லை அழுத்தமும் மாற போகிறதில்லை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு விதியில் என்ன பார்த்தோம் பாயில் விதியில் வெப்பநிலை நோ சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம் சார்லஸ் விதியில் அழுத்தம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அதாவது எந்த விதமான சேஞ்சஸ் மாற அழுத்தம்னு பார்த்தோம் ஆனால் அவகற்ற விதியில் அழுத்தமும் மாற போகிறதில்ல வெப்பநிலையும் மாற போடறதுல இங்கே பாருங்களேன் மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அப்போ ரெண்டுமே இங்கே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை வெப்பநிலையும் கான்ஸ்டன்ட்டாக இருப்போது ப்ரஷரும் கான்ஸ்டன்ட்டாக போது வாயுவின் பருமன் அவள் வாயில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் தகவல் இருக்கும் அப்போ ப்ரெஷர்லேயும் எந்த சேஞ்சும் இல்லைப்பா ஹீட்லேயும் எந்த சேஞ்சும் இல்லைப்பா அப்படின்னா அப்போ அதனோட பருமன் எதை சார்ந்துருக்குன்றான்னா அது உள்ளே எவ்வளோ அணுக்கள் இருக்குது எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது அந்த பொருள்ன்றதை பொறுத்து தான் அதனோட பருமன் இருக்கும் ஓகேங்களா புரியுதா ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு விதியாக கூட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பாயில் விதியில் என்ன பண்ணாங்க ஹீட்டை வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கினாங்க அதை வந்து பருமனை கூட எதாவது கூட ஒப்பிட்டாங்க அதனோட அழுத்தத்தா கூட ஒப்பிட்டாங்க அழுத்தம் அதிகரிச்சா பருமன் குறையும் எதிர்விகித தொடர்புன்னு பார்த்தோம் சார்லஸ் சீதியில் ஹீட்டாக கூட ஒப்பிட்டாங்க பருமனை அப்போ என்ன ஆச்சுடானா ஹீட்டுக்கும் அதுக்கும் நேர் விகித தொடர்பு ஹீட் அதிகரிச்சா பருமன் அதிகரிக்கும் ஏன்னா அங்கே வந்து சேஞ்சஸ் வந்து ஒன்றுதான் இருந்தது இங்கே வந்து பாருங்கள் ரெண்டுமே நோ சேஞ்சஸ் மாறா வெப்பநிலை டெம்பரேச்சரும் சேஞ்சஸ் இல்லை அழுத்தமும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அதனோட பருமன் எதிரானா அதனோட அணுக்களை பொறுத்து தான் இருக்கும் இதான் அவகாற்றா விதி அப்படின்றது ஓகேங்களா ஸோ அவகாற்றா விதி வி ப்ரொபோஷனல் என் ஸோ அதனோடய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பொறுத்து தான் வந்து அது இருக்கும் ஸோ ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை அவகாற்றா எண் என வரையறுக்கப்படும் அப்போ பாருங்கள் ஒரு மோல் ஒரு பொருளை எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ அணுக்கள் இருக்கோ அதான் அவகாற்றா எண்பா ஒரு மோல் எடுத்துக்கணும் அந்த பொருளை ஒரு மோல் அளவுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கணும் அதில் எவ்வளோ அணுக்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அதான் அதனோட அவகாற்றா எண் அப்படின்னு சொல்கிறாங்க அது மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு மோல் இருக்குமா ஓகேங்களா ஒரு மூள் எடுத்தால் எவ்வளோ அணுக்கள் இருக்குண்டானா இவ்வளோ அணுக்கள் தான் இருக்கன்றாங்க இந்த அவகாட்டாயின் இது ரொம்ப 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 முக்கியம் ஸோ நிறைய எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நான் சின்னதாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் வச்சுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு லேடிஸ் ஞாபகம் ஞாபகிச்சுங்க என்ன சொல்கிறாங்கடானா ஆறாண்ட போய் அவள் வலிச்சு வலிச்சு ரெண்டு மூணு நாளாக ஏதோ கொட்டினுக்கிறாடி அவள் கொட்ராடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க ஸோ இப்போ நான் என்ன அங்கே என்ன பாருங்கள் வெப்பநிலையை மற்றும் அழுத்தம் பேரும் மாறலன்னு சொன்னல அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு லேடிஸ் ரெண்டு லேடிஸும் மாறாத ரெண்டு லேடிஸ் வந்து பேசுகிறாங்க ஆறாண்டை போய் அவள் வளைச்சி வளைச்சி ரெண்டு மூணு நாளாக எதையோ கொட்டின்னு எதையோ அவள் கொற்றராடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவள் கொற்றாடின்னு சொல்கிறதில்ல அதான் அவகாட்டுறான் அப்போ புரிஞ்சிச்சு அப்போ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஆறாண்டன்னு சொன்னா கரெக்ட் ஆறாண்டன்னு சொன்னோன்னா அப்போ ஆறாண்டன்னு சொல்கிறப்ப என்ன வரும் சிக்ஸ் ஆறு வளைச்சி வளைச்சின்னு சொன்னால் வளைச்சி வளைச்சி ஜீரோ ரெண்டு மூணு நாளாக எதையோ கொற்றாடி அப்படின்னு சொன்னால் அப்போ இருபத்தி மூணு ரெண்டு மூணு அப்போ அதே இருபத்தி மூணு தான் எங்கேயும் வரும் அப்படின்னு ஞாபக வச்சுங்க பத்து நடுக்கு இருபத்தி மூணு மோல் ஓகேங்களா அப்போது உங்களுக்கு கொஞ்சம் இது ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க திருப்பி அந்த ஷார்ட் கட்டை சொல்லி பார்த்துங்க ஒரு முறை இப்போ நம்ம மூணு விதியும் பார்த்துட்டோம் வாயில் விதி பார்த்தோம் சார்லஸ் விதி பார்த்தோம் அககட்டை விதி பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ சப்போஸ் கிளியர் ஆகலாம் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நோ ப்ராப்ளம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாயுக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாய்க்குளை பற்றி பார்க்க போகிறோம் வாய்க்குளை இயல்பு வாய்க்கு மற்றும் நல்லியல்பு வாய்க்கு என்ன இரு வகைகளாக பிரிக்கலாம் ஸோ எத்தனை பிரிக்கிறாங்க வாய்க்கு கேஸஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க இயல்பு வாய்க்கு நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ என்னான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயல்பு வாய்க்கல் குறிப்பிட்ட வளர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் கூடிய அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் ஆகும் ஸோ இதில் முக்கியமான வேர்டு என்னென்னா இந்த கவர்ச்சி விசை ஸோ இதை வச்சுங்க ஓகேங்களா அப்போ குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு கவர்ச்சி விசையாலோ ஒன்றோடு ஒன்று ரெண்டு ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் தான் என்னென்னு சொல்கிறாங்க இயல்பு வாயுக்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அடுத்து கேட்ப பாருங்களேன் ஸோ இது தனியாக மார்க் பண்ணியிருக்கேன் அதான் மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லிய வாய் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும் இங்க பாருங்க இதுவும் இயல்பு வாய்க்கள் தான் புரியுது முதல்ல இயல்பு வாய்க்கள் பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விஷயம் ஒன்னோட ஒன்று இடைவெளி புரிஞ்சு கொண்டு இருக்கிற அணுக்களது மூலக்குள் அடங்கிய வாயுக்கள் தான் இயல்பு வாய்க்குள்னு சொன்னோம் இல்லையா இதுவும் இயல்பு வாய்க்குள் தான் ஆனால் இங்கே பாருங்கள் இதனோட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிற தான் நான் சொல்கிறாங்க நல்லியல்பு வாயுக்கள் இயல்பு வாய்க்குலேயே வந்து எந்தெந்த வாய்க்கெல்லாம் வாயுக்கள்லாம் அப்படி இருக்கோ அது வந்து நல்லி இயல்பு வாய்க்குள் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கிற பார்க்க பார்க்க உங்களுக்கு அது புரிஞ்சிடும் சரிங்க பாருங்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே எவ்வித கவர்ச்சி விஷயம் செயல்படுவதில்லை ஆனால் தான் நான் முக்கியம் சொன்னேன் அப்போ கவர்ச்சி விஷயம் செயல்பட்டு இடைவெளையில் இருந்தால் அது வந்து இயல்பு வாயுக்கள் எந்தவித கவர்ச்சி விஷயம் இல்லாமல் அதிக அழுத்தம் குறைந்த வெப்பநிலையில் இரு சாரி அதிக வெப்பநிலை குறைந்த அழுத்தத்தில் இருந்தால் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நல்லியல்பு வாயுக்களை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும் ஓகேங்களா பார்த்தீங்களா நான் சொல்கிறாங்க நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஒன்றோடு ஒன்று இடைவெனை புரிஞ்சுட்டு இருந்தால் இயல்பு வாய்க்கு அதாவது இடைவெனை புரியாமல் இருந்தால் அதுதான் நல்லியல்பு வாயுக்கள் ஏன்னால் அதில் என்ன இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் ஒன்றோடு ஒன்று இடைநிலை புரியாமல் இருக்கும் அப்படியேப்பட்ட வாய்க்கள் தானே வாய்க்குன்றாங்க நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் நடைமுறையில் எந்த வாய்க்களும் நல்லியல்பு தன்மை வாய்ந்தது அல்ல ஸோ பாருங்கள் அப்போ எந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இடைவெனை புரியாமல் வந்து கண்டிப்பாக இருக்காதான் தான் அப்போ நல்லியல்பு வாயுக்கள் வந்து அல்ல அப்போ எல்லா கேஸும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணும் கண்டிப்பா ஒரு கவர்ச்சி விசையால் இடைவெளி அடையுமா அப்போ பார்க்கலாம் ஒரு மூலக்கூறுகள் அவைகளுக்கு இடையான குறிப்பிட்ட களவிற்கு இடைவெனை புரிகின்றன எல்லாமே அப்போ ஒன்று கொஞ்சம் இடைவெனை புரியும் ஆனால் இந்த இடைவெனைகள் குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் வலு குறைந்து காணப்படுகின்றன ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லா கேஸும் ஒன்னோடு ஒன்று இடைவெனை புரியும் ஆனால் குறைவான அழுத்தம் மற்றும் அதிக உயர் வெப்பநிலையில் அப்போ பாருங்க உயர் வெப்பநிலை அதிக அழுத்தத்தில் அந்த இடைவெனை என்னவாக இருக்குமா கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுமா அதை தான் நான் சொல்கிறாங்கன்னா நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுவும் இயல்பு வாயுக்கள் தான் ஆனால் அதனோட அந்த வலுவை கவர்ச்சி விசை குறைவாக இருக்கிறதுனால அது நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்கிறாங்க கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு இயல்பு வாயுவினை இழ இயல்பு வாயுவை குறைவாக அழுத்த மற்றும் உயர் வெப்பநிலையில் நிலையில் நல்லியல்பு வாயுன்னு குறிப்பிடலாம் ஸோ லாஸ்ட்டாக அந்த பாயிண்ட் வந்துட்டாங்களா அப்போ இதுவும் இயல்பு வாயு தான் ஏன்னா எல்லா வாயுக்களும் ஒன்றோட ஒன்று இடைவெளியை தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் சில கேசஸில் வந்து பார்த்தினா குறைவான அழுத்தம் உயர் வெப்பநிலையில் அதனோட வலுவிழந்த நிலையில் இருக்கும் அப்படி இருக்கிற அந்த கேஸஸ் தான் என்னான்னு சொல்கிறாங்க நல்லி இயல்பு வாயுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அப்போது முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகத்துக்க வேண்டியது குறைவான அழுத்தம் அதிக வெப்பநிலை இப்படி இருந்தால் அது நல்லி இயல்பு வாய்க்கல் அப்படின்னு சொல்கிறாங்க சொங்க பாருங்க இது வந்து தனியாக ஏன் அந்த கலரில் மார்க் பண்ணிக்கிறேன்டான்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லி இயல்பு வாயுக்கள் பாயில் விதி சார்ல விதி மற்றும் அவகற்ற விதிகளுக்கு உட்படுகின்றன ஓகேங்களா அப்போ ஒரு நல்லியல்பு வாயுவாக இருந்தால் அது என்ன பண்ணும் இந்த பாயல் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகாற்றா விதி இந்த மூன்று விதிகளுக்கும் என்ன பண்ணாது உட்படும் இந்த பாயிண்ட்டை நான் ஆக வச்சுங்க ஓகேங்களா ஏன்னா அந்த விதியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இந்த மூன்று விதிகளுக்குமே அது என்ன பண்ணோம் உட்படத்தாக இருக்கும் அப்படி தான் நல்லியல்பு வாயுக்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்விதிகள் யாவும் வாயுவின் அழுத்தம் பருமன் வெப்பநிலை அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை தருகின்றன ஏன் வந்து ஏன்னா பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் கூற்றும் காரணம் வைப்பாங்க இந்த இந்த இடத்தை நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா உங்களால் வந்து கூற்று காரணத்தை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அங்கே பாருங்களேன் நல்லியல்பு வாய்க்கள் பாயில் விதி சாரல விதி மற்றும் அவகோற்ற விதிகளுக்கு உட்படுகின்றன ஏன்னா யாவும் இவையாவும் வாயுவின் அழுத்தம் பருமன் வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கிடையான தொடர்பை தருவதால் இது நல்லியல்பு வாய்க்குள் என்ன பண்ணுது இந்த விதிகளுக்கு உட்படுது அப்போது கூற்று காரணமும் அந்த இத்த உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்போது படிக்கிறப்ப வந்து இதுமாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் கூற்று காரணத்தை கூட ஈஸியாக அணுக முடியும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அப்போ நள்ளி இல்பு எல்லாமே என்ன பண்ணோம் இந்த மூன்று விதிகளுக்கு உட்படும் ஏன்றத்தையும் நம்ம பார்த்துடுறோம் அது அழுத்தம் பருமன் வெப்பநிலைக்கான அந்த தொடர்பை வந்து விளக்குது அடுத்து நள்ளி வாயு சமன்பாடு ஓகேங்களா ஸோ நல்லியல்பு வாயு சமன்பாடு பற்றி பார்க்க போகிறோம் நல்லியல்பு வாயுக்கள் பண்புகள் அழுத்தம் பருமன் வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கையை தொடர்பு படுத்துகிறது ஒரு நல்லியல்பு வாயுவானது பாயல் விதி சார்லஸ் விதி அவகிற விதிகளுக்கு உட்படும் மேலே பார்த்த அதே பாயிண்ட்டு தான் அதனால நான் திரும்பி வேறு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரே கலரில் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்கறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு பாயல் விதியை பற்றி நம்ம பார்த்தோம் அது நல்லியல்பு வாயுக்காக இருந்தால் என்ன வேணும் பிவி ஈக்குவல் டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து சார்லஸ் விதிப்படி படி பி பை டி ஈக்குவல் டு அவகற்ற விதிப்படி வின்னுக்கு உழிட்டு மாறலி ஸோ நம்ம இப்போ பாயல் விதி சார்லஸ் விதி அகற்ற விதி நான் லைட்டை ஓரலாக சொல்கிறேன் பாருங்கள் பாயல் விதி அப்படின்னா மாறாத வெப்பநிலையில் ஒரு பொருளோட பருமன் வந்து அந்த அழுத்தத்திற்கு எதிர் தகவல் இருக்கும் ஓகேங்களா சார்லஸ் விதி அதாவது பரும விதின்னு சொல்லுவாங்க இங்கே எதுவும் மாற போகிறதில்ல அழுத்தம் மாற போகிறதில்ல அப்போ மாறாத கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் மாறாத அழுத்தத்தில் ஒரு பொருளோட பருமன் வந்து அந்த வெப்பநிலைக்கு நேர்த்தாக்கி இருக்கும் இது சார்லஸ் செய்தி அவகற்ற விதினா இங்கே வெப்பநிலையும் மாற போகிறது இல்லை அழுத்தமும் மாற போகிறது அப்போ அதனோட பருமன் வந்து அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூழோட எண்ணிக்கை சார்ந்திருக்கும் க்ளியரா ஓகேங்களா இப்போது இது மூணுத்துக்குமே நம்ம அங்கேயே பார்த்தோம் பிபை டி ஈக்குவல் டு மாறி பிபை அன் ஈக்குவல் டு மாறலி அப்படின்றது வந்து நல்லியல்பு வாயில்க்கான அந்த விதிப்படி மாறிச்சு ஓகேங்களா இப்போ இந்த மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி சமன்பாடு நம்ம ஒப்பிடுறப்பண்ணா ஒன்றானா நம்மளுக்கு பிவி பை அன்டி ஈக்குவல் டு மாறலி அப்படின்ற ஒரு வாய்ப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது மேற்கண்ட இந்த சமன்பாடு வாயு இணை சமன்பாடு எனப்படும் ஸோ நோட் பண்ணிங்க இது என்ன சமன்பாடாக வாயு இணை சமன்பாடு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நான் தனியாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்ம படிக்கும்போது இந்த இடத்துல நம்ம அட ஃபார்முலா தான இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அங்கே பாருங்கள் ஒரு ப வந்து சூப்பராக இருக்குது வாயு இணை சமன்பாடு பிவி ஈக்குவல் டுடி பிவி பை என் ஈக்குவல் டு மார்லி என்றது என்ன வாயு இணை சமன்பாடு இங்கே பார்க்கலாம் மியூ மோல்கள் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் வாயுக்களில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகோற்ற எண்ணின் மியூ மடங்கிற்கு சமம் இந்த மதிப்பானது சமன்பாடு மூணு புள்ளி நாளில் பிரிதி இட ஓகேங்களா ஸோ மூணு புள்ளி நாளில் இந்த மதிப்பை பிரிதிட்டால் என்ன வருதான் அப்படின்னா என் ஈக்குவல் டு மியூ என் அப்படின்ற அந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இது மூணு புள்ளி அஞ்சாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு புள்ளி அஞ்சு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் மூணு புள்ளி நாலு தவர்க்கா இந்த ஃபார்மில் நம்ம பிரிதி வருவோம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு என்னோட மதிப்பு இங்கே கிடச்சிருக்கா கரெக்ட் இல்லையா இந்த என்னோட மதிப்பு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்தை சப்மிட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ சப்மிட் பண்ண என்ன வரும் பாருங்கள் பிவி பை என் கபில் நம்ம என்ன பண்ணுறோம் மியூ என்ஏடி நம்மளுக்கு கிடச்சிச்சா இப்போ இது ஒரு ஃபார்ம்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அந்த எண்ணோட மதிப்பை நம்ம சம்சி பண்ணிவிட்டோம் இப்போ இங்கே ஒரு வேல்யூ பாருங்கள் இந்த மாரிலி போல்ஸ்மேன் மாறிலி அதாவது கேபி ஈக்குவல் டு ஒன் ஒன் ஒன்று புள்ளி மூன்று எட்டு ஒன்று ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டொண்ட்டி த்ரீ ஸோ மைனஸ் டொண்ட்டி த்ரீ ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் என அழைக்கப்படுகிறது இது இது வந்து ஒரு ஃபோல்ஸ்ட் மேன் ஏன்னா அந்த இந்த நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் மாறலி கால் ஸோ அந்த ஃபோல்ஸ்மேன் மேன் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் இந்த வேர்டு பாருங்கள் ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று முதல்ல இதை நம்ம பார்த்துடலாம் ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று ஓகேங்களா ஃபோல்ஸ்ட் மேன் இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அதை போஸ்ட் மேன் வச்சுங்க ஓகேங்களா போஸ்ட் மேன் வச்சுங்க ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு போஸ்ட்மேன் தான் இருப்பார் ஓகேங்களா அந்த ஒரு போஸ்ட் மேனு மூணு வேலையும் எட்னோ தூரம் வரலும் போய் ஒரு தபால் விடாமல் கொடுத்துட்டு வந்துடுவார் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க போல்ஸ்ட் மேன் போல்ஸ்ட் மேனு போஸ்ட் மேன் ஞாபகம் வச்சுங்க போஸ்ட் மேன் ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பார் அப்போ ஒன்று அவர் மூணு வேலையும் மூணு வேலையும் என்ன பண்ணுவார் காலை மதியம் இரவு அந்த மூணு வேலையுமே எட்டனோ தூரம் வரலும் போய் எட்டனோ தூரம்னு சொன்னால் அப்போ எட்டு ஒரு தபால் கூட விடாமல் கொடுத்துட்டு வந்துடுவார் அப்போ எல்லா தவாலையும் ஒரு தபால் கூட விடாமல் கொடுத்துட்டு வந்துடுவார் அப்போ ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நான் போச்சுங்க ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சா உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வந்து வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மாளிகு கேபி போடுறோம் அப்போ நம்ம பிவி இந்த பக்கம் வச்சுன்னு மீதி அந்த பக்கம் போகிறப்ப பாருங்கள் ஸோ பிவி பையில் இருக்குது எல்லாமே மியூ என்ஏ டி ஈக்குவல் டு அந்த பக்கம் கேபி இருக்குது இப்போ நம்ம பி வச்சு இது இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆண்டான்னா வகுத்துல இருக்கிற அந்த பக்கம் போகிறப்ப பெருக்கலாம் மாறும் ஆனால் அது வந்துச்சுங்களா இந்த சமன்பாடு இது வந்துருக்கு பாருங்கள் பெருக்கலாம் மாறிச்சா மாறிச்சு அடுத்து பாருங்கள் இங்கு மியூ என்ஏ கேபி ஈக்குவல் டு ஆர் ஸோ நம்ம இந்த மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவலாம் ஆறுக்கு ஈக்குவலாம் ஆறு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாயு மாறிலி ஆறு என்னன்றதுனது ஒரு பொதுவாயு மாறலி இதனோட மதிப்புறாங்க எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஸோ இந்த யூனிட்டோடு படிச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் நம்மளை குழப்பிடுவாங்க எயிட் த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் த்ரீ சாரி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு நம்பர்கெலாம் நம்ம ஷார்ட் கட் போட்டால் இருக்காது அதனால் அப்படியே படிச்சுங்க ஸோ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்றத அப்படியே படிச்சுங்க ஸோ இப்போ ஆரோட மதிப்பு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்த சப்மிட் பண்ணுறோம் அப்போ சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது பிவி ஈக்குவல் டு ஆர்டி கிடச்சிது இதுதான் என்ன சமன்பாடு நல்லியல்பு சமன்பாடு ஸோ நான் போச்சுங்க பிவி ஈக்குவல் டு ஆர்டின்னு தான் என்ன சமன்பாடு நள்ளியல்பு சமன்பாடு நம்மளுக்கு இப்போ நல்லியல்பு சமன்பாடு கிடச்சிச்சு இந்த இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் வாயுவின் பல்வேறு காரணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை அளிப்பதால் இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அது வந்து வாயுக்களின் நிலைச்சமன்பாடுன்னு சொல்கிறாங்கன்னா வாயுக்களோட பல்வேறு நிலைகளில் இருக்கிற அந்த இதுவை பற்றி சொல்கிறதுனால தான் எதனால் சொல்கிறாங்க வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இச்சமன்பாடு எந்த ஒரு வாயுக்களின் நிலையினையும் விவரிக்க பயன்படுகிறது ஸோ அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் வாயுக்களின் நிலையினை விவரிக்க பயன்படும் சமன்பாடு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் எந்த சமன்பாடுன்னா நம்ம சாரி நல்லியல்பு வாயு சமன்பாடு ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாம் பாடத்தை சாரி தேர்ட் லெசனாக நம்ம கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம் இப்போ நினைவில் கொள்கை இருக்குது அப்படியே நம்ம வேகமாக வந்து ஒரு இந்த பாடத்தை ஒரு ரிவிஷன் பார்த்தா கூட நம்ம அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஸை அழகு ஜூல் பாருங்க வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் மற்றும் வெளியிடுதலின் எஸை அழகுனாவா ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி நிறைய நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தினா வீடியோஸ் ரொம்ப நேரம் போனால் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோவை வந்து நான் இதோட ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இன்னும் நினைவு கொள்கையும் நமக்கு திருக்கப்பட்ட கணக்கல் ஒன் மார்க்கே வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எங்கள் வீட்டு வேலைகள்லாம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து பேபி கேராக இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக கொஞ்சம் வீடியோஸ் போடுங்கள் ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்லாம் போனால் கண்டினியூ பண்ண முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்களால் வந்து அதை இது பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம நம்ம தடை ஸ்ப்ளீட் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்த்துடலாம்